வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வின்டர் சீசனில் பேபியோட ஸ்கின்னை எப்படி பராமரிக்கிறதுன்னு வின்டர் ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சம்மர் சீசனில் எப்படி நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகுமோ அதே மாதிரி வின்டர் சீசன்லேயும் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகும். வின்டர் சீசனில் சம்மரை விட அதிகமாக நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகும். ஸ்கின்னில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வின்டர் சீசனில் பேபியோட ஸ்கின் ட்ரை ஆகாமல் பாதுகாக்க நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வின்டர் சீசனில் பேபியோட ஸ்கின் ட்ரை ஆகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்களோட லிப்ஸில் வெடிப்புகள் இல்லைன்னா குழந்தையோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இதுதான், இதை வச்சு நம்ம குழந்தையோட ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சரி செய்ய நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட ப்ராப்ளம் தான், ஏன்னா ஈரத்தன்மை குறையக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த சீசனில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகும். நேற்று பிறந்த பச்சிளங்குழந்தையிலேருந்து வளர்ந்த பெரிய குழந்தை வரைக்குமே சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வின்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமான காற்றை உள்வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்பவே நல்லது. இது குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க நமக்கும் கூட பொருந்தும். ஸோ வெளியே மழை குளிர்னு எதுவும் இல்லை, அட் த சேம் டைம் சாரல் காற்றும் ரொம்ப சில்லுன்னு இல்லை, கிளைமேட் கொஞ்சம் நார்மலாகவே இருக்குன்னா குழந்தைய கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். வளர்ந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி கூட கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். ஜஸ்ட் அந்த சுத்தமான காற்றை குழந்தை சுவாசித்தாலே போதும். ரொம்ப குட்டி பேபிஸாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் ஜஸ்ட் வெளியே வச்சுக்கிட்டாலே போதும், பால்கனியில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த வின்டர் சீசனில் குழந்தைய நீங்கள் வெளியே வச்சுக்கிறீங்க இல்லை வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு விஷயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். குழந்தையோட காது ரெண்டும் கவர் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தையோட உள்ளங்கை ரெண்டும் உள்ளங்கால் ரெண்டும் கவர் ஆகிருக்கணும். ஸோ குழந்தையோட காது ரெண்டும் கவர் ஆகிருக்கணும். அதேமாதிரி நீங்கள் அவங்களுக்கு கைக்கு க்ளவுஸ், காலுக்கு சாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் குழந்தைய வெளியே வச்சுக்கணும். இல்லை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, நிறைய பேர் ரெய்னி அண்ட் வின்டர் டைமில் குழந்தைக்கு டே டைம்லேயும் கூட டைப்பர் யூஸ் பண்ணுறாங்க. வின்டர் அண்ட் ரெய்னி சீசனாக இருக்குன்னு டே டைமில் குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நம்ம நைட் டைம்லேயும் கூட யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் குழந்தை யூரின் போயிட்டு அசந்து தூங்கிட்டாங்கன்னா இந்த கிளைமேட்க்கு உடனே அவங்களுக்கு கோல்டு, காஃப், ஃபீவர்னு எல்லாமே வந்துடும். ஸோ நைட் டைமில் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் டே டைமில் டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா குழந்தை யூரினோ இல்லை மோஷனோ போயிட்டு அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அதனாலே அவங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ டே டைமில் குழந்தைங்களுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த டிப், குழந்தையோட ஸ்கின் வின்டரில் ட்ரை ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி கொடுத்துட்டே இருங்க. குழந்தைக்கு நிறைய தண்ணி குடிக்க கொடுக்கறதுனால நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் அவங்களோட ஸ்கின்னும் வின்டரில் ட்ரை ஆகாமல் இருக்கும். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு மட்டும் தண்ணி குடிக்க கொடுங்க. பிலோ 6 மந்த் பேபிஸ்க்கு நம்ம தண்ணி எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃபீட் பண்ணுற ப்ரஷ் மில்கில் இல்லை ஃபார்முலா மில்க் இதுலேயே அவங்களுக்கு தேவையான தண்ணி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது ஆறுனதும் வடிகட்டி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. அடுத்த டிப், நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இந்த வின்டர் சீசனில் குழந்தைக்கு டெய்லியும் ஆயில் மசாஜ் பண்ணலாமா, குளிக்க வைக்கலாமா, மாய்ஸ்சரைசிங் க்ரீம், லோஷன் இதெல்லாம் டெய்லியும் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ வின்டர் டைமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குளிக்க வைக்காமல் இருக்காதிங்க, அதுவே அவங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு காரணமாகிடும். ஸோ வின்டர் சீசன்லேயும் கூட டெய்லியும் நம்ம குழந்தைய குளிக்க வைக்கலாம், பட் சில கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் என்னென்னா, குழந்தைய 5 மினிட்ஸ்க்குள்ளே குளிக்க வச்சுடுங்க, அதுக்கு மேலே நம்ம குழந்தைய தண்ணியில் வச்சுக்க வேணாம். அடுத்ததாக,
குழந்தைய குளிக்க வைக்கிற தண்ணி கண்டிப்பாக வார்ம் வாட்டராக இருக்கணும். வின்டர் டைமாக இருக்குன்னு ரொம்ப சூடான தண்ணியில் குழந்தைய குளிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் அதுவே அவங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடும். அடுத்ததாக குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் பேபிக்கு என்ன பிராண்ட் செட் ஆகுமோ அதையே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆயிலை ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது குழந்தைக்கு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வார்ம் ஆயில் வச்சு குழந்தைய மசாஜ் பண்ணுறதுனால அவங்களோட தோலில் இருக்க ஈரத்தன்மையை பத்திரமாக வச்சுக்க முடியும். ஸோ ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழந்தைய உடனே வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சுருங்க. அண்ட் அடுத்ததாக குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வின்டர் சோப் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பிராண்ட்லேயுமே வின்டர் சோப் இருக்குது. ஸோ நீங்கள் பிராண்ட் சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் இப்போ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்ட்லேயே வின்டருக்குன்னு செப்பரேட்டாக சோப் இருக்கும், அந்த வின்டர் சோப் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக குழந்தைய குளிக்க வச்சதும் டவல் வச்சு ஜஸ்ட் ஒட்டி எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுங்க. இதுவும் நீங்கள் உங்கள் பேபிக்கு செட் ஆகிற பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் குழந்தையோட ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். மாய்ஸ்சரைசரில் 2 types இருக்குது, ஒன்று வந்து க்ரீம் டைப், இன்னொன்று லோஷன் டைப். இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ன்றது வந்து திக்காக இருக்கும், இந்த லோஷன் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். வின்டர் டைமில் குழந்தையோட ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லை குழந்தையோட ஸ்கின் ரொம்பலாம் ட்ரை ஆகலை, நார்மலாக தான் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு லோஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான டிப், இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நியூபார்ன் பேபிஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிறந்த பச்சிளங்குழந்த பால் அடிக்கடி குடிக்கிறதுனால அவங்க மேலே அதிகமாக பால் வாசனை வரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்த மேலே பால் வாசனை அதிகமாக வரும்னு அதை கம்மி பண்ணுறதுக்காக குழந்தைக்கு வாசனை அதிகமாக இருக்க ஆயில், பேபி பவுடர், அப்புறம் பேபி வைப்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வின்டர் சீசனில் குழந்த மேலே அதிகமாக வாசனை வரக்கூடிய பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி வைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு தேவையில்லாத அலர்ஜியும் ஸ்கின் ப்ராப்ளமும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிக வாசனை வரக்கூடிய ஆயில், பவுடர், வைப்ஸ்னு கெமிக்கல் கலந்த பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலான பொருட்களை மட்டும் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்கள். நியூபார்ன் பேபிஸ்ன்றதுனால எந்த ப்ராடக்ட் குழந்தைக்கு யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வின்டரில் பேபியோட ஸ்கின் ட்ரை ஆகாமல் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.